ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் யுவர் சேனல். நான் நல்லா இருக்கேன், நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி சிம்பிளாக ஒரு டிசைன் போடுறேன். ஷோல்டர் வந்து நான் வந்து 6 எடுத்திருக்கேன், அதில் நெக்கு விடுத்து வந்து 3 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ நெக்கு லென்த்து வந்து நான் 10.5 எடுத்திருக்கேன், ஹாஃப் மூல் 6. ஸோ அரௌண்டு ஸ்டிச்சு சீம் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 11 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து பேக் நெக்கில் வந்து நம்ம ஹூக் வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிங்க நீங்கள். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இதுக்கு மேலே வீடியோ வரும். நான் வந்து ஃப்ரீ கிளாஸாக வந்துட்டு கவுனுக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள்லாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு வீடியோ கீழே வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு நான் வந்து ஃப்ரீ கிளாஸு வாட்ஸ்அப் குரூப் கிளாஸாக எடுக்கிறேன், சாரி கவுனுக்கு மட்டும். ஓகேங்களா? அது வந்து ஒரு 10 கிளாஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் நெக் ரவுண்ட் சுற்றி. இப்போ அது எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு அங்கங்கே அர்கட் கொடுத்துட்டு நம்ம வந்து திருப்பி போட்டு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது மேலே நீங்கள் வந்து ஸ்டிச் போடுங்க. இந்த பக்கம் நம்ம ஷேப்புக்கு கரெக்டாக வரலன்னா சின்னதாக ஒரு நீடல் சேர்த்து நீங்கள் டர்ன் பண்ணிக்கிங்க நீட்டாக. ஸோ அதில் மேலே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அந்த நெக்குக்கு திருப்பி போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதில் மேலேயே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இது சிம்பிள் டிசைனு, பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரீ கிளாஸு ஜாயின் ஆகணுன்ட்டு விருப்பம் இருக்கோ அவங்களெல்லாம் வந்து என் வீடியோ கீழே, டெய்லரிங் வீடியோ கீழே கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்துட்டு நான் வாட்ஸ்அப் குரூப்பு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதில் வந்து ஜாயின் ஆகலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது சுற்றி தையல் அடிச்சுக்கோங்க. தையல் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சென்டரில் நெக்குக்கு வந்து மார்க் போட்டு ஷேப் பண்ணுங்கள். இது கட்டிங் மார்க்கு. ஓகேங்களா? இது வந்து ஊப்பட்டிக்கு, இது வந்து சென்டர் கட்டிங்கு. ஓகே, இது வந்து ஐ பட்டிக்கு மார்க்கிங் 1/2 இன்ச். ஓகேங்களா? இது ரெண்டும் ஐ பட்டி ஊப்பட்டிக்கு ஆயிடுச்சு. ஸோ இது பேக் பார்ட். ஓகேங்களா? நான் வந்து 4 இன்ச்சில் எடுத்திருக்கேன். ஓகே, 4 இன்ச்சில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ லென்த்து எவ்வளோனா எடுத்துங்கோ. நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணால் நம்மளுக்கு 2 இன்ச்சஸில் வந்து நம்மளுக்கு விட்த்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஸோ 1/4 இன்ச் விட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம கிளாஸில் வந்துட்டு உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸ் ஆகட்டும் இல்லை டெய்லரிங் கிளாஸ் ஆகட்டும், நான் வந்து உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரீ தான், எந்த அமௌண்ட்டும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு கவுன் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஏதாச்சும் திருப்பள்ளி வச்சு நீங்கள் திருப்பிக்கிங்க அதை. திருப்பிட்டு க்ளீனாக இழுத்து விட்டுட்டு க்ளீனாக தேய்ச்சி விட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுங்க. ஸோ அந்த ஸ்டிச் பண்ண மார்க் வந்து கீழே சென்டர் பகுதியில் போயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோன்றது கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிங்க சென்டர் சென்டரில். ஸோ கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இந்த எட்ஜு முடிஞ்ச உடனே அந்த எட்ஜுக்கு கரெக்டாக நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இங்கே தெரியுது இல்லைங்களா எங்கே முடியுதுன்னு? தெரியுது நம்மளுக்கு பார்க்க சொல்லியே. அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் வந்து ஆஃபு வேறு மாதிரி, இன்னொரு ஆஃப் வேறு மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இல்லை உங்களுக்கு ரெண்டு விதமாக டிசைன்ஸும் வரும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு மாதிரி டிசைனு. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவும் ஒரே மாதிரி வைக்கலாம், இல்லை ஆஃபாகவும் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்டிச் பண்ணி நீங்கள் ஃபுல்லாகவே இதே மாதிரி நீங்கள் வைக்கலாம். ஃபுல்லாகவே நீங்கள் வைக்கலாம் ப்ளவுஸ் நெக்கு சுற்றி, இல்லைனாக்கா நீங்கள் வந்துட்டு வேறு மாதிரி கூட ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? ஆஃப் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் வந்து லெஃப்ட் சைடு வந்து சிம்பிளாக வைக்க போகிறேன். இன்னைக்கு ரைட் சைடில் வந்து இந்த டிசைன் வைக்க போகிறேன் நான். ஸோ நான் வந்து ரைட் சைடு வைக்கிறேன், ஓகேங்களா? வச்சு க்ளீனாக இப்படி டர்ன் பண்ணிவிட்டு அது மேலே சென்டராக ஒரு ஸ்டிச் போடணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், புரியலனாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வேறு வீடியோ கூட போடுறேன், ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ஃபுல்லு நெக்கு இதே டிசைன் கூட கொடுத்துக்கணுன்னா கூட கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ சென்டராக கரெக்டாக நம்ம என்ன ப்ளவுஸுக்கு என்ன டிசைன் கொடுத்துக்குறோமோ நெக்கு ஷேப்புக்கு அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப சிம்பிள் டிசைன். இந்த ப்ளவுஸுக்கு நான் வந்து நெக்கு ஸ்லீவ் வந்து ஃபஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு லாஸ்டில் காட்டுறேன். இதுக்கு வந்து நான் 550 மட்டும் தான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இந்த சைடுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ட்ரையாங்கிள் இது மாதிரி கொடுக்குறோம். ஏன்னாக்கா அங்கே டுப்பட்டா வர்றதுனால நம்ம சிம்பிளாக கொடுக்கலாம். 2.5 இன்ச்சு 200 விட்த்து லென்த்து சேர்த்து நீங்கள் பீஸ் கட் பண்ணி வச்சிங்க. இது ஒரு ஃப்ளவர் டைப்புக்கு வந்து நெவி ப்ளூ கலர் கொடுப்போம். இதே மாதிரி ஒரு 6 பீஸு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இது வந்து நம்ம சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு இதை கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தயார் பண்ணி வச்சிங்க. ஸோ ஒரு ஃப்ளவர் பண்ணுறதுக்கும் அந்த சைடில் டிசைன் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த சைடுக்கு நான் ராமா க்ரீனில் வந்துட்டு ட்ரையாங்கிள்து வைக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாக இதே மாதிரி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா அந்த மாதிரி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். இப்போ ஒரே ப்ளவுஸில் ரெண்டு டிசைன் வந்துச்சு, ஓகேவா? ஸோ நீங்கள் நார்மல் நெக்கு இல்லைங்களா, பேக் புக் இல்லாமல் ஸ்டிச் பண்ணாலும் நீங்கள் இதே மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லெஹெங்காவை பொறுத்தவரையிலே பேக் புக்கு தான் நிறைய வைக்குவோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு தான் நான் இந்த டிசைன் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து பின்சல்ஸ் கட் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி ட்ரையாங்கிள்து ஒன்றுக்கு மேலே வச்சு ஒன்றா ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அது மேலே பார்டர் வைக்கிறோம், ஓகேங்களா? லேஸ் வச்சு அது மேலேயே ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. ஒரு அரேஞ்சு இருக்கிற மாதிரி பார்டர் பார்த்து நம்ம ட்ரையாங்கிள் வச்சோம் இல்லைங்களா அது மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும், ஓகே? இந்த பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு பார்டர் வேணும் இல்லையா, நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறத கொஞ்சம் தூக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து அங்கே பார்டர் லைன் வச்சுடுங்க. இது ஃபுல்லாகவே பார்டர் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க, ஓகே? ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த பக்கம் ஒரு டிசைனு, இந்த பக்கம் ஒரு டிசைன் ஆகிடுச்சு. இப்போ சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு அதை கட் பண்ணிவிடுங்க, ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிடுங்க. இல்லை லெஃப்ட்டு ரைட்டு நீங்கள் ஒரு மார்க் போட்டு வச்சுங்க, இல்லைனா கன்ஃபியூஷன் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதானவனையும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து பேக் ஹுக், ஓகே? பேக் ஹுக் வைக்கிறோம் நம்ம. இப்போது ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது நம்ம ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்துக்கு ஈக்குவலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்குங்க, அப்படியே ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணிவிட்டு ரெண்டு ஃபோல்டு பண்ணி ஒரு திக்காக வரும் உங்களுக்கு அந்த கிளாத்து வந்து, அப்படியே ரஃப் வச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது வந்து ஊக் பட்டி, ஓகேங்களா? இப்போ நம்ம ஐ பட்டி ஸ்டிச் பண்ணுவோம். இதில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு மார்க் போட்டு வச்சுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். இல்லைனாக்கா மாற்றி தைச்சிடாதீங்க. கரெக்டாக அந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அவ்வளோ கிளாத்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இதில் எதுனா புரியலனா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, டெஃபினட்டாக நான் சொல்லி கொடுக்குறேன். நம்ம கற்றுக்கிற எந்த விஷயமும் ப்ராப்பராக கற்றுக்கணும், ஓகேங்களா?
அப்படியே ஃபோல்டு பண்ணி அதர் மேலே சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ அப்படியே வி ஷேப்பில் வந்து நம்ம ஊக் பட்டி தைக்க போகிறோம். காஜா சொல்வோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஹைப்பட்டி ஊக் பட்டின்னு சொல்லுவோம். இது நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு ஹைப்பட்டி. ஸோ பின்னாடி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால நம்ம அந்த கொஞ்சம் கிட்ட கிட்ட நம்ம அடிச்சிக்கிட்டாக்கா நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் தூர தூரமாக இப்போ ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு அந்த மாதிரி வச்சிங்களாக்கா உங்களுக்கு பின்னாடி தூக்குன மாதிரி இருக்கும். ஓகே பாருங்கள், ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இது வச்சோம் பாருங்கள், வச்சு பார்த்துட்டோம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் 4mm பீட் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்மளுக்கு அங்கே ஒரு மார்க் தெரியுது இல்லைங்களா அதுக்கு. ஸோ நம்ம ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஃப்ளவர் பண்ண போகிறோம். ஸோ நீடல் எடுத்துகிட்டு நார்மல் நீடலில் இந்த மாதிரி அந்த ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டுக்கு ஊத்து பண்ணுங்கள். ஓகே உங்களுக்கு ஒன்று பாருங்கள், ஒரு ஃப்ளவராக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு 5-6 பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு பெரிய ஃப்ளவராக வேணுன்னா நிறைய சேர்த்துங்க, இல்லை சின்னதாக போதும்னா சின்னதாக பண்ணிக்கோங்க. ஓகே எல்லாத்தையும் வச்சுட்டு சென்டரில் வந்து நம்மளுக்கு ஒரு கேப் மாதிரி தெரியும். ஓகே அதை வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிக்கிங்க, க்ளோஸாக ஸ்டிச் பண்ணிக்கிங்க, நார்மல் நீடலில் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த சென்டரில் ஒரு மணி ஆகட்டும் இல்லை ஒரு ஸ்டோன், பெரிய ஸ்டோன் ஆகட்டும், ஏதாச்சும் உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை போட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுடுங்க. வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டிச் போட்டுங்க. இதை பாருங்கள் ஸ்டிச் பண்ணியாச்சு. இல்லை இதுலேயே வந்து நம்ம தொங்குற மாதிரி கூட வைக்கலாம். நான் வந்து டோரி வைக்கிறதுனால அங்கே வந்து நான் வைக்கல. ஓகேங்களா, இப்போ அது ரெண்டு சைடு எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு மாதிரி கூட நான் இதில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கேருந்தும் நீங்கள் வந்து எடுத்து அப்படி இப்படியே ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா, ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொன்று எப்படின்னாக்கா இதை அப்படியே கீழே பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நாட் போட்டுடுங்க. ஸோ இன்னொன்று பாருங்கள், க்ளீனாக ஃபோல்டிங் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துங்க. பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து உங்களுக்கு நான் கவுன் கொடுக்க போகிறேன். கவுனில் ஒரு ஒரு பார்ட்டாக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து ஜாயின் ஆகலாம். ஸோ வாட்ஸ்அப் குரூப் கிளாஸ். ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஸ்டிச் முடிஞ்சோடனே இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துலலாம் பீட்ஸ் கொடுத்துக்குங்க. ஓகே பீட்ஸ் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள். ஸோ நம்ம ஊக் பட்டி ஐப்பட்டி ஆயிடுச்சு. நான் ஸ்லீவ் வந்து இந்த மாடலில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மாடல் வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஓகேங்களா, ஆஃப் ஸ்லீவ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.